السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد سد القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. خلق السماوات والأرض بالحق يكبر الليل على النهار ويكبر النهار على الليل. قال النبي صلى الله عليه وسلم: أوتيت علم الأولين والآخرين، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைக்கும் அல்லாஹும் காரணமாக சலாத்தும் தரணையும் சலாம் என்னும் ஏற்றமும் ஈருலக சருதார் என்பருமான அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுமடுகளை கடுகளவன் சித்தகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் காபிகள் சபா காபிகள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நடவத்துமாக. ஆம், புனித ரமலான் மாதத்தை அடைந்து 19ஆம் நாள் தராவீஹை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்தாமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா இனி வரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு முழுமையான அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆகிய இன்றைய தராவீஹ் சொலுகையில் வானங்களையும் பூமியையும் சத்தியத்துடன் உண்மையோடு அவைகளை படைத்திருக்கிறார். யுகப்பிருள் லைல அலநகார், இரவை பகலின் மீது புகுத்துகிறார். வயு கம்பிரும் நகார அலங்கை, பகலை இரவின் மீது புகுத்துகிறார் என்கிற இந்த திருவசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா சொல்வார். இந்த ஆயத்தில் உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்குண்டான அறிவியல் ரீதியான ஆதாரமாக கொள்ளப்பட்ட விஷயம். 1597 சர் பிரான்சிஸ் டிராக் என்று சொல்பவர் தான் முதன் முதலில் பூமி உருண்டையானது என்பதை கண்டுபிடித்தார். குர்ஆன் சொன்னது அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா பகலை இரவில் புகுத்துகிறான், இரவை பகலில் புகுத்துகிறான் என்கிற இந்த வார்த்தை ஒன்று இன்னொன்றோடு கலந்தது, பகலும் இரவும் சமமானது கலந்தது என்கிற ரீதியில் அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை பூமி உருண்டையானது என்பதை சொன்னது. இன்னொரு ஆயத்தில் குமார் 29வது ஆயத்தில் அலம்சர அன்னல்லாக என்கிற ஆயத்தின் மூலமாகவும் அல்லாஹ்வுத்தான இது எப்படி சாத்தியமானது என்பதை அல்லாஹ்வுத்தான சொல்வார். அதனால்தான் சரீரத்தினுடைய விஷயங்கள் குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய நபிமொழியை பொறுத்தவரை வெறுமனே ஆன்மீகமாக மட்டுமில்லாமல் ஆன்மீகத்தை அடையாளமாக ஆன்மீகத்தை அடைவதற்குண்டான ஒரு வழியாக அறிவியலையும் மார்க்கம் சொல்லித் தரும். நேர ஆப்போசிட்டாக பல மதங்களை பொறுத்தவரை மதம் ஒன்று சொல்லும், அறிவியல் இன்னொன்று சொல்லும், அதுவும் இதுவும் நேர் மாற்றமானதாக இருக்குமே தவிர ரெண்டு ஒன்னாக ரெண்டும் சரியாக இருப்பது ரொம்ப ரொம்ப அத்துடன்
உலகத்தை படைச்சிட்டு அதை சுருட்டி கடலுக்குள்ள வச்சுட்டாராம். அசுரன் உலகத்தை படைச்சி அதை சுருட்டி கடலுக்குள்ள வச்சுட்டாரு அப்படின்னு இந்து மதம் சொல்லுவோம். ஆஹ், அறிவு ஒத்துக்குமா? உலகம் வேற, தண்ணி தனியா இருக்குது, உலகமே தண்ணிக்கு உள்ளேயா இருக்கு, அப்படி இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை, சரீரத்தை பொறுத்தவரை, அறிவியலை அறிவியலுக்கு தோதுவாக இஸ்லாமிய கருத்துக்கள். அதனால எங்காவது மாற்று கருத்துக்கள் இருந்தா அந்த அறிவியல் தப்புன்னு பொருளை தவிர மார்க்கம் தப்புன்னு பொருள் இல்லை. அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா இஸ்லாமிய அல்லாஹ் ஸ்தானத்தாதான் படக்கமான அவனுக்கு தெரியும் எதை எப்படி எப்படி செஞ்சிருக்கோன்றது அவனுக்கு தெரியும். இதுக்கு நேர் மாற்றமா அறிவியல் கருத்துக்கள் இருந்தா குர்ஆன் ஒரு கருத்து சொல்லுது, ஆனால் அறிவியல் அதுக்கு நேர் மாற்றமான ஒரு கருத்தை சொன்னால் இந்த அறிவியல் இன்னும் வளரலன்னு அர்த்தம், இந்த அறிவியலுக்கு இன்னும் புத்தி பத்தலன்னு அர்த்தம், இந்த அறிவியல் இன்னும் வளர வேண்டியது இருக்கிறது, வளர்ந்தால் இறைவன் சொல்லுகிற இந்த வாதம் சரியாகும். அப்படித்தான் புரிந்து கொண்டது முடியுமே தவிர இல்லையானால் அறிவியலுக்கு மாற்றமா இருக்கிறதுனால இந்த ஆயத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லுது நவுதுபில்லா. அப்படி ஒரு கூட்டம் நம்மள வந்துருச்சு, அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். அறிவுக்கு ஒத்துக்க மாட்டேன், அறிவில்லாதவன்லாம் சொல்றான், அறிவில்லாதவன்லாம் என்ன சொல்றான், என் அறிவுக்கு ஒத்து வர மாட்டேன், இந்த ஆயத்து என் அறிவுக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. இதுல லாஜிக்கே இல்லையே, எங்க போய் கட்டுறது லாஜிக்க? இது என்ன இப்படி இருக்கு? எதுல நம்முடைய அறிவு ஒத்துக்கலையோ அதுல அறிவு பத்தலன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர மார்க்கம் பத்தலன் என்பது அல்ல. உலகத்தை உருவாக்கிய விதத்தை சூரத்துல அன்பியான 21வது சூறாட 30வது ஆயத்தை அல்லாஹ் ஸ்தானத்தால இந்த உலகம் எப்படி இருந்தது முதல்ல, எப்படி நான் படைச்சேன், அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு என்பதை பற்றி பேசுகிறார். அறிவியல் என்ன பேசுகிறது அப்படின்னா பிக் பேங் தியோரி, மகாவெடிப்பு கோட்பாடு அப்படின்னு ஒன்னு அறிவியல் சொல்லுது. அது என்ன மகாவெடிப்பு கோட்பாடு அப்படின்னா, முதல் முதல்ல இந்த மகாவெடிப்பு கோட்பாடு என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ஜார்ஜ் சேமோவ். 1930 மற்றும் 40களில் தான் இந்த விஷயத்தை சொல்றாரு. உலகம் என்பது முதல்ல ஒரு பருப்பொருளாக இருந்து எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு உருண்டையா இருந்துச்சு. சரி, திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு, திடீர்னு ஒரு சத்தம், அந்த சத்தம் கேட்ட உடனே டமான் வெடிச்சு பூமி தனியா வந்துருச்சு, சூரியன் தனியா போச்சு, சந்திரன் தனியா போச்சு, எல்லாம் தனித்தனியா போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து மொத்தமா இருந்துச்சு, திடீர்னு வெடிப்பு கேட்டுச்சு. சரி, அந்த வெடிப்பு எப்படி உருவாச்சு, வெடிச்சதுன்னு சொல்றோம்ல, அந்த வெடிப்பு எப்படி உருவாச்சு, அந்த வெடிப்பை உருவாக்குனது யார் அப்படின்னா அது தானா உருவாச்சு. திடீர்னு ஒரு சத்தம் வந்துச்சு, திடீர்னு வெடிச்சது, வெடிச்சதுனாலதான் வானம் இங்க பூமி இங்க அது இங்க இங்கன்னு எல்லாமே பிரிஞ்சு போச்சு என்று அந்த சயின்ஸ் சொல்லுச்சு. உலகம் ஒரு பிரைமரி நெபுலா, ஒரு பருப்பொருள், ஒரே உருண்டையாக இருந்தது. பிறகு செகண்ட் செப்பரேஷன் என்கிற இரண்டாம் வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்புக்கு பிறகுதான் சூரியன் சந்திரன் எல்லாம் தனித்தனி கோள்களாக மாறியது அப்படின்னு அறிவியல் சொல்கிறது. ஆனால் அல்லாஹ் ஸ்தானத்தால சொல்கிறார் அவலம் இறந்தவீன கஃபரு அன்ன சமாவாத்தி வல் அர்த கானதா ரத்துக்கல் ஃபஃபதக்னாஹுமா. அல்லாஹ் சொல்ற காஃபிர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, இந்த வானமும் பூமியும் காணத்தா ரத்தக்கள் ஒரே பருப்பொருளாகத்தான் இருந்தது, ஒரே உருடையாக இருந்தது. பிரைமரி நெபுலாங்கிறது சரிதான், அதுக்கு பின்னாடி உள்ளதுதான் பிரச்சனை. ஏற்கனவே ஒரே உருண்டையாகத்தான் இருந்தது. பிறகு என்ன ஆச்சு அல்லாஹ் சொல்றான், அந்த ரெண்டையும் வானத்தையும் பூமியையும் நாம் தான் பிரித்தோம். அல்லாஹ் வெடிப்பு உருவாகி தன்னால வெடிச்சது, தன்னால போச்சுறாங்கல்ல, தன்னாலலாம் போல ஆகுமா, அதை நாம் தான் தனித்தனியாக பிரித்தோம் என்று அல்லாஹ் ஸ்தானத்தால சொல்லி காட்டுவார். நட்சத்திரங்களுக்கு முன்னாடி வானம் ஒரு புகை மண்டலமாக இருந்தது என்று அறிவியல் சொல்கிறது. குர்ஆன் அல்லாஹ் ஸ்தானத்தால ஹாமீன் சஜிதா 41வது சூரால 11வது ஆயத்தில் சொல்கிறான், முதலில் இது ஒரு புகை மண்டலமாகத்தான் இருந்தது. அதுக்கு பிறகு அல்லாஹ் ஸ்தானம் கொடுத்தாலா வானத்துக்கும் பூமிக்கும் கட்டளையிட்டான், நீங்க விரும்பியோ விரும்பலையோ
கூட்ட வாங்க என்றான். காலத்தாய் யா தாயே அல்லாவை வழிபட்டு அவைகள் வந்தன என்று அல்லாஹ் ஜல்லாலஹு சொல்லி அறிவியல் கருத்தை உண்மைப்படுத்துகிறது. அறிவியல் என்ன சொல்கிறதோ அறிவியல் நம்ம இப்படி விளங்க கூடாது. அறிவியல் கருத்தை குர்ஆன் உண்மைப்படுத்துது, குர்ஆனிய கருத்தை அறிவியல் உண்மைப்படுத்துது. ஏன்னா இந்த அறிவியல் தான் வர்றதுக்கு முன்னாடி வந்ததுதான் குர்ஆன். இந்த அறிவியல் வருவதற்கு முன்னாடியே குர்ஆன் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்றது சொல்லிடுச்சு ஓபனா. அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சவங்க இது மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தா இருக்கிறாரு புள்ள இருக்கான், அத்தா மாதிரியே பிள்ளையும் சேட்டை பண்றான். அவர் என்னென்ன சேட்டை பண்ணாரோ சின்ன வயசுல அதெல்லாம் பிள்ளையும் செய்யறான். இப்ப என்ன சொல்லுவோம்? இதே மாதிரிதான் அவங்க அத்தா சேட்டை பண்ணாரு, இதே மாதிரிதான் அவங்க அத்தாவும் சேட்டை பண்ணாரு அப்படின்னா இவனை பார்த்துட்டு இவன் பண்ண மாதிரி அவர் பண்ணாரு. உங்க அத்தா மாதிரி தானே நீ சேட்டை பண்றேன்னு சொல்லணும். உங்க அத்தா மாதிரியே உங்க அத்தாவும் இதே வயசுல இந்த சேட்டை தானே பண்றாரு, நீனும் அதே மாதிரி சேட்டை பண்ற. ஏன்னா அத்தா முன்னாடி பிறந்தவரு, முன்னாடி சேட்டை பண்றவரு, இவன் பின்னாடி பிறந்தவன், பின்னாடி சேட்டை வந்தது. அப்ப என்ன சொல்லணும்? அத்தாவை மாதிரி புள்ள சேட்டை பண்றான்னு சொல்லலாமே தவிர புள்ளைய மாதிரி அத்தா சேட்டை பண்றான்னு சொல்ல முடியாது. குர்ஆனிய கருத்துக்களுக்கு தோதுவாக அறிவியல் கருத்துக்கள் இருக்கிறது சொல்லணுமே தவிர என்ன சொல்லக்கூடாது. பாருங்க, அறிவியல் கருத்துக்கு தோதுவா குர்ஆன் குர்ஆன் முன்னாடியே வந்துச்சு, குரான் முன்னாடி விஷயங்களை சொல்லிடுச்சு. அறிவியல் வந்தது பின்னாடி, அது கண்டுபிடித்தது பின்னாடி. அதே போல வெறும் உருண்டை அப்படின்னா புள்ள உருண்டையா ரவுண்ட் ஷேப்பா, பூமி வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கா என்றால் குரான் சொல்லிச்சு இல்ல. அருந்தாலிக்க சூரத்துல் நாஜியா 79வது சூரா 30வது ஆயம் ஒல் அருந்த பாததாலிக்க தஹாஹா, அந்த பூமியை நாம் தீக்கோழியினுடைய முட்டைக்கு சொல்லுவாங்க. தீக்கோழியினுடைய முட்டை சாதாரணமே முட்டை ரவுண்டா இருக்காது, ஓவல் டைப் சொல்லுவோம். முட்டை என்ன சொல்றோம்? ஓவல் டைப் சொல்லுவோம். முட்டை ரவுண்டாவா இருக்கும், ரவுண்டா இருக்காது, மேல தட்டையா இருக்கும். ஒரு பகுதி எங்க முட்டை உழுதோ அந்த பகுதி கீழே வந்து தட்டையா இருக்கும், அதுக்கு மேல உள்ள பகுதி கூர்மையா இருக்கும், வளைஞ்சு வரும். அல்லாஹ் சாணகுலத்தால சொல்கிறார், பூமி என்பதும் முழுமையான உருண்டை கிடையாது, புல் உருண்டைய பூமி இல்ல. பூமி ஒரு இடத்தில் தட்டையாகவும் வேறு இடங்களில் ஓவல் டைப்ல இருக்கு, அதத்தான் உருண்டை சொல்றேன் தவிர இல்லைன்னா பூமி முழுமையான உருண்டை கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படித்தான் சொல்கிறது விஞ்ஞானமும். ஒருவேளை மாற்றி சொன்னால் அந்த கருத்து தப்பு, அல்லாஹ் சொல்றது உண்மை. அதே போல 1925 விண்வெளி ஆய்வாளர் எட்வின் ஹப்பிள் இந்த தாரகை கேலக்சிஸ் சொல்றோம்ல, இந்த கேலக்சிகள் தாரகை கூட்டங்கள் வேகமாக விலகி செல்கின்றன. அதாவது எப்போதும் ஒரே இடத்துலதான் இவைகள் இருக்கிறது அல்ல, மிக வேகமாக சுரண்டு கொண்டே சுத்திக்கிட்டே இருக்கு, அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் கேலக்சிகளுடைய இடங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்க போனா இந்த வானம், இந்த வானம் கொஞ்சம் விரிவடைகிறதோ, இது விரிவடைகிறது, எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், இந்த உலகம் எக்ஸ்பெண்ட் ஆகிறது, இது விரிவடைகிறது. எப்படி சென்னை கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு பண்டலூர் வரைக்கும் போயிடுச்சோ, அதே மாதிரி வானம் என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற மாதிரி அப்படியே இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்கு, விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்று 1925 சொன்னதை குர்ஆன் சொல்கிறது. சூரத்து தாரியா 51வது சூரான 47வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வானத்தை நாம் படைத்தோம், நம் கரங்களால் படைத்தோம், அதை நாம் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். வானத்தை எப்படி படைத்தமோ அப்படியே அது இல்லை, அந்த வானம் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கிறது, அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ் நிசானகுலத்தால சொல்லி காட்டுகிறார். 21வது 30வது ஆயத்தில் அல்லாஹ் கேட்பான், தண்ணீரை கொண்டுதான் அனைத்தையும் படைத்திருக்கிறோம், உயிரோடு இருக்கிற எல்லாம் தண்ணீரோடு சம்பந்தப்பட்டதுதான், உயிரோடு இருக்கிற அனைத்தும் தண்ணீரோடு சம்பந்தப்பட்டது. அப்பலாஜிமோ, அதை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் சாணகுலத்தால கேட்பார். மனிதன் உயிர் வாழ்வதற்குண்டான செல்லு, மனுஷன் வாழணும் அப்படின்னா அதற்குண்டான செல் சைட்டோபிளாசம், இந்த சைட்டோபிளாசம் 80% வரை தண்ணீரை அடிப்படையாக கொண்டது என்று விஞ்ஞானம் சொல்கிறது.
80% வரை தண்ணீரோட நமக்கு தொடர்பு இருக்கு. அதனாலதான் கொஞ்ச நேரம் வெயில்ல போனா கூட தாங்க முடியாது, நாக்கெல்லாம் தொங்கிடும். தண்ணி இல்லாம நீர் சத்து இல்லாம இருக்க முடியாது, மனுஷனால இருக்க முடியாது. அதுவும் கொஞ்சமா நிறுத்திட்டு 80% நீர் சத்து இருக்கணும் என்கிற அளவுக்கு. பெரும்பாலான ஹைவான்கள், உயிரோடு இருக்கிற பெரும்பாலான ஹைவான்கள்ல 50-90% வரை நீரின் அடிப்படையில் தான், நீரை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. 24-45 எல்லாவித விலங்குகளையும் நாம் நீரில் இருந்தே படைத்தோம். 24 மனிதனை நாம் தண்ணீரில் இருந்தே படைத்தோம் என்று இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா திருப்பி சொல்கிறார். முதல்ல மொத்தமா சொல்லிட்டான், குள்ள செயலில் ஹய்யி, எல்லா விதமான உயிரானவையும் சொல்லிட்டு, அப்புறம் மனிதனை தனியாக பிரித்து ஹயமான தனியாக பிரித்து அவைகளையும் நீருடைய சம்பந்தத்தோடு படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா சொல்லுவார். அதே போல அயஹ்சபுல் இன்சானு அன்ன நஜ்மா இல்லாமா, நம்ம நேற்று பார்த்தோம் ஆசிபின் வாயில் அவர்கிட்ட வந்து கேட்டான், இந்த மனுஷன் செத்து மண்ணோட மண்ணா போய் உச்சி போன எலும்பா மாறின பின்னாடி இந்த எலும்ப வச்சு அவனையே உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டான்ல. அப்ப அல்லாஹ் அந்த சாணகுலத்தை நபியை பார்த்து சொல்ல சொன்னா, ஆமா முன்மாதிரியே இல்லாம படைச்ச எனக்கு முன்மாதிரியோடு இருக்கிறத படைக்கிறது ஈஸி என்று அல்லாஹ் பதில் சொல்லியிருப்பான். இந்த அல்லாஹ் அந்த சாணகுலத்தால அதே மாதிரி கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சான் அல்லன் நஜ்மா இல்லாமா, மனிதன் என்ன இந்த எலும்பை நாம் மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானா, இந்த எலும்புகள்லாம் மறுபடியும் உயிர் கொடுத்து மனுஷனா மாற்ற முடியாது என்று நினைக்கிறானா. பலா காதிரீன அலா அன் நுஸ்பிய பனானா, பனானா வாழப்படம் இல்ல, விரலுடைய நுனிப்பகுதி, விரலுடைய நுனிப்பகுதி, விரலுடைய நுனிப்பகுதி இருக்கிற இந்த இடங்கள், குறிப்பாக கட்டவரலுடைய நுனிப்பகுதிகள், பொதுவாக எல்லா விரலுடைய நுனிப்பகுதியையும் பனானா சொல்வாங்க. இப்ப இந்த விரலுடைய நுனிப்பகுதியை கூட நாம் திரும்ப உற்பத்தி செய்வோம். அதென்ன மனுஷனுடைய உடம்புலயே இந்த விரலினுடைய நுனிப்பகுதிக்கு அப்படி என்ன டேலண்ட் இருக்கு, மனுஷனை நம்ம உயிர்ப்பிப்போம், அதுவே நமக்கு ரொம்ப பெருசா தான் இருக்கு. உக்கி போன ஒரு எலும்பு அதை போய் மறுபடியும் உயிர் கொடுப்பேன்னு சொல்றான் அல்ல என்ன சொல்றான், அதை மட்டும் இல்ல அது ஈஸி, அதை விட கஷ்டமானது என்ன தெரியுமா, ஒவ்வொரு மனிதனுடைய விரல் நுனிகளையும் மறுபடியும் அதே மாதிரி கொண்டு வர்றது கஷ்டம் என்று அல்லாஹ் ஜல்லாலுஹு உங்களுக்கு சொல்லி காட்டுறான். ஏன் அது கஷ்டம் என்றால், 1880 சர் பிரான்சிஸ் கோல்ட் என்பவர் கண்டுபிடிக்கிறார், ஒவ்வொரு மனிதனுடைய உலகத்தில் வாழுகிற எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சரி, எந்த மனிதனுக்கும் ஒருவனுக்கும் இரு ரெண்டு பேருக்கு மத்தியில இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சொல்றோம்ல, ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே மாதிரி இருக்காது. அதனாலதான் ஆதாருக்கும் சரி எதுக்கும் சரி எதுதான் கேட்கிறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் தான் கேட்கிறாங்க. ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் எந்த அளவுக்கு அல்லாத படைச்சு வச்சிருக்கிறா அப்படின்னா, இப்போ முகஜாடை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருப்பார், பொதுவாக சொல்லுவோம் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் நேற்று அங்க பார்த்து அவர் வேறையா உங்களை மாதிரியே இருந்தாரு, ஒரே மாதிரி பார்ப்போம், ஒரே மாதிரி ஹைட் இருக்கலாம், ஒரே மாதிரி பேச்சு, ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் அதே மாதிரி பேசுறார் இருக்கலாம், ஒரே மாதிரியான மூக்கு சீ மூக்கு அவருக்கு எப்படிதாங்க நீட்டிட்டு இருக்கும் மூக்கு, உங்களுக்கு அதே மாதிரி இருக்கு நீட்டிட்டு இருக்கு, சில பேருக்கு செப்ப மூக்கு அவருக்கும் மூக்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, உங்களுக்கு எங்க இருக்குன்னே தெரியல, அப்படியே செப்பது செப்பையா இருக்கு. எல்லா விதத்திலையும் ஒருத்தர் இன்னொருத்தோட தொடர்பு இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துல அது மாதிரி இது மாதிரி ஒரே மாதிரி முடி வைக்கலாம், ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் ஏதோ ஒன்று இருக்கலாம், ஆனா ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில் ஒரே மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. அதனாலதான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டீல் கிவன் பை காட், இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஸ்டீலாம் அடையாளமா முத்திரையா, இது அல்லாஹினால் இறைவனால் கொடுக்கப்பட்ட முத்திரை, இந்த முத்திரை ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரே மாதிரி இருக்காது என்று. அதனாலதான் இந்த விஷயத்தை பிங்கர் பிரிண்ட ஐடென்டிபிகேஷனுக்கு உபயோகப்படுத்துறாங்க, கண்ணுடைய விழித்திரை எடுக்கிறாங்கல்ல அதை விட எது பிங்கர் பிரிண்ட் பாஸ்போர்ட் எங்க போனாலும் சரி என்ன வைக்க சொல்றான் பிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்றான், ஏன்னா பிங்கர் பிரிண்ட அல்லாஹ்களுக்கான ஒருத்தர் அப்படி படிச்சு வச்சிருக்கான். அதை அல்லாஹ் சொன்னான், நீ என்ன இந்த எலும்பு வச்சுட்டு ஒருத்தனை படைக்கிறத பத்தி பேசுற, இந்த எலும்பு மாதிரியே இன்னொருத்தர் இருப்பான் அவனை மாதிரி இருப்பான்,
ஆனா யாருக்கும் ஒத்து போகாத இந்த பிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அதை கூட கரெக்டா அவனுக்கு என்ன பிங்கர் பிரிண்டோட அவன் உலகத்துல வாழ்ந்தானோ அதே பிங்கர் பிரிண்டோட அவனை எழுப்புவார். அதுக்கே நான் சத்தி முடியாது. மலா காபிரீன அலா அந்த சொவிய பனானா என்று அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார். சூரத்து நிசா நான்காவது சூறால 56வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், குல்லமா நவிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூக்குல் அதாப. நரகத்துல அல்லாஹ் வேதனை செய்வான். வேதனை செய்யும்போது ஒருத்தன் தூக்கி நரகத்துல போடுறான். நரகத்துல போட்டினவன உடம்பெல்லாம் கரிஞ்சு போயிடுது. உடம்பெல்லாம் கரிஞ்சு போன பிறகு அதுக்கு பிறகு அவன் வழி தெரியுமா? அவனுக்கு தெரியாது, கட்டாயாது. இப்ப வழி தெரியணும்னா என்ன செய்யணும்? வழி தெரியணும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒவ்வொரு தடவை அவருடைய தோள்கள் கருகிய போதெல்லாம், குல்லமா நவிஜத் ஜுலூதுஹும் அவருடைய தோள்கள் கருகிய போதெல்லாம், பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, வேறொரு தோளை நாம் மாற்றுவோம். அந்த தோலை கழிச்சிட்டு வேற தோல் கொடுத்துருவோம். ஏன் வேற தோலை கொடுக்கணும் அப்படின்னா அல்லாஹ் காரணத்தை சொல்றான், நீ எதுக்குள் அதாக அவன் வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக. அப்ப வேதனையை உணர்கிற சக்தி எதுக்கு இருக்கு? மேல இருக்கிற தோலுக்கு இருக்குது. பெயின் ரிசப்டர்ஸ் சொல்றான், உள்வாங்கிகள், வலி உள்வாங்கிகள். வலி எதனால ஏற்படுது? வலியை உணரக்கூடியது எது என்பதுல தாய்லாந்துல சியாங்மாங் பல்கலைக்கழகத்துல டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாட்டமி அப்படின்னா உடற்கூறு துறை நிபுணர், அவருடைய தலைவர் டாக்டர் பெஜாசர் ரியாத்ல நடந்த ஒரு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சயின்ஸ் என்கிற மாநாட்டில், 8வது சவுதி மருத்துவ மாநாட்டில் இந்த விஷயத்தை முன்வச்சு அவர் பேசி அதே மாநாட்டில் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இஸ்லாம் கொண்டார். அவருக்கு இதை நினைச்சு அவர் ஆச்சரியப்பட்டார். இந்த உள்வாங்கிகள் எது, எதனால வலிக்குது அப்படின்னு எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கேன், என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா குர்ஆன் மிக தெளிவாக சொன்னது இதுதான் காரணம். சாதாரண பாருங்க, ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்படுது, ஏதாவது கையில இதா இருக்குன்னு சொன்னா அந்த இடத்த ஃபர்ஸ்ட் அது நல்லா இருக்கா இல்லையான்னு எமர்ஜென்சி கொண்டு போன உடனே என்ன செய்வாங்கன்னா ஊசி வச்சு குத்துவாங்க. இந்த விரல்ல தீ குடிச்சு வச்சீங்களா, இந்த விரல் கரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த விரல என்ன செய்வாங்கன்னா ஊசி வச்சு குத்தி பார்ப்பாங்க. ஊசி வச்சு குத்தும் போது ஆ அப்படின்னா பரவாயில்ல, ரெடி பண்ணிடலாம்னு அர்த்தம். இன்னும் ஒண்ணு போதுவாம எரிஞ்சு போச்சு, வழியே தெரியலன்னா கடை விரல கட் பண்ணிட்டு வேற விரல் போனதா முடியுமே தவிர அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்? அந்த விரல்ல வேதனையை உணர்கிற பகுதி எதுலதான் இருக்கான்? தோல்லதான் இருக்கான். இந்த தோள்களில் தான் இருக்கிறது. எனவே அந்த தோளில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுறான். சர்வசாதாரணமா மழை பெய்யுது. மழை எப்படி பெய்யுது அப்படின்னா நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், கடல் தண்ணீர் ஆவியாகி அது மேல போய் அது மேகமாகி திரும்ப அப்படியே கீழே கொட்டுது. சாதாரண எல்லாம் படிச்சு சொல்லுது. அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா மழையை வர்ணித்து சொல்றான் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. ஒரு மழை பெய்யணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்கும், என்னென்ன நடந்தா அந்த மழை பிரயோஜனமான மழையா இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது சூரத்து தாரியாத் 51வது சூராவுடைய ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறார். பத்து வார்த்தை, தாரியாத்தி ரர்வா, புழுதிகளை பறக்க விடும் காற்றின் மீது சத்தியமாக. அல்லாஹ் முதல்ல ஒரு மழைக்கு எது அவசியம் அப்படின்னு சொல்றான். பொதுவா கொஞ்சம் காத்தடிக்கு காத்தடிக்குது, மழை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மழைக்குண்டான முதல் அறிகுறியே என்னன்னா காற்று. என்ன காற்று? புழுதிகளை பறக்க விடும் காற்றின் மீது சத்தியமாக. சூரியனுடைய உச்சத்திலிருந்து நீராவி, நீராவி வானத்துக்கு போகணும். சூரிய உச்சத்திலிருந்து கடல் இதாகி நீராவி வந்துருது. இந்த நீராவி இங்கிருந்து மேகத்துக்கு போகணும்ல, எப்படி போவோம்? இந்த நீராவிய மேகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலை இந்த காற்றினுடைய வேலை, விழுதி கலந்த காற்றின் வேலை. இந்த காற்று அடிக்கலன்னா மழை பெய்யாது. இந்த நீராவி எங்க போகாது? நீராவி ரெடி ஆயிடுமே தவிர மேல மேகத்துக்கு போகாது. மேகத்துக்கு போகணும்னா இது வேணும். அடுத்த அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா சொல்றான், பல் ஹாமிலாத்தி யுக்ரா,
கனமானவற்றை சுமந்து செல்லும் காற்றின் மீது சத்தியமாக. எத்தனை காற்று வேணும்? முதல்ல சொன்னா புழுதிகளை கலந்த விடும் காற்றின் மீது சத்தியமாக. அப்ப புழுதி கலந்த காற்று வேணும். இப்ப சொல்றான் கனமானவற்றை சுமந்து செல்லும் காற்றின் மீது சத்தியமாக. அது என்ன கனமான காற்று? அது என்ன தேவை என்றால், கடல் பரப்புக்கு மேல இருக்குல்ல, கடல் பரப்புக்கு மேல ஒரு மைக்ரோ லேயர் இருக்கும். இந்த மைக்ரோ லேயர் பகுதியில நுண்ணுயிர்களான கண்ணுக்கு தெரியாத உயிர்களான அல்கா, புபக்சன் போன்றவைகளுடைய கழிவுகள் தங்களோடு பாஸ்பரஸ், மேக்னீசியம், பொட்டாசியம், காப்பர், லீட் இவைகள் எல்லாத்தையும் இந்த கழிவுகள் எல்லாம் சேர்த்து கொண்டு புழுதி சேர்ந்த நீராவியோடு பானம் செல்கிறது. ஒரு காத்துக்கு வேலை என்னன்னா நீராவியை கொண்டு போய் மேகத்துல சேர்க்கணும். இன்னொரு காத்துக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த மைக்ரோ லேயர்ல இருக்கக்கூடிய இந்த வகை கழிவுகள் எல்லாமே பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், காப்பர் இவைகள் எல்லாம் கலந்திருக்கும். இந்த கலந்த விஷயத்தை நேர மேகத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை இந்த காத்து செய்யுமா? சரி, அதுக்கு பிறகு அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஜாரியாக்கி யுஸ்ரா, இலகுவாக செல்லும் காற்றின் மீது சத்தியமாக. என்னப்பா ஏற்கனவே எல்லாம் வெயிட் ஆகி வெயிட்டான காத்தாயிடுச்சு, திரும்ப என்ன இலகுவான காத்து அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த புழுதி, இந்த உரம், இந்த எல்லாமே சேர்ந்த உரம், இந்த உரத்தினால் ஏற்பட்ட நீராவி இருக்குல்ல, இந்த ரெண்டும் சேர்ந்து இரண்டு விதமான காற்றுகளாக மாறுதான். ஒன்று கோல்டு பிரான்ச், இன்னொன்று ஹாட் பிரான்ச். இந்த ரெண்டும் கனமான காற்றுக்களா மாறி டிராஸ்பர் என்ற வானத்துக்கு கொண்டு சென்று அங்கே ஜெட் ஸ்ட்ரீம் என்ற இலகுவான காற்று மேகமாக மாற்றுகிறது. இந்த கனமான காற்று மேல போன உடனே இதை இலகுவான காற்றா மாற்றித்தான் மேகத்தோட கலக்க முடியும். அப்ப மேகத்தோட இதை கொண்டு போய் கலப்பதற்கு இந்த இலகுவான காற்று தேவையா? இந்த இலகுவான காற்று தான் மேகத்தோட கொண்டு போய் சேர்க்கிறதுக்குண்டான வேலை செய்யும். அதுக்கு பிறகுதான் மேகம் நீரின் சுமை ஏற 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 மேகத்தினுடைய கனம் கூடும். கொஞ்சம் கொஞ்சமா காத்து கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கும். மேகத்தினுடைய வெயிட் கூட 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 குளிர் அதிகமாகும். குளிர் அதிகமான பிறகு வீசுகிற காற்று ஜில்லுன்னு வீசும். ஜில்லுன்னு காற்று வீசினாலே மேகம் ஃபுல்லாயிடுச்சு, கொட்ட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றையும் வகைப்படுத்தி வகைப்படுத்தி பேசுகிறார். அறிவியல் குர்ஆனோடு ஒத்து போகிறது. சரிதான், கரெக்ட் தான். இந்த ப்ராசஸ்லாம் இருந்தாதான் ஒரு மலை வர முடியும். இப்படி எல்லாம் நடக்கிறதுனாலதான் ஒரு மலையினுடைய மலை நீரோட விலகுடைய ஒரு ஆண்டுக்கு மழை நீரில் இருந்து பெறப்படுகிற உரம் 150 மில்லியன் டன். மழை தண்ணிக்கு இருக்கிற எஃபெக்ட் எதுக்கு இல்லைன்னு சொல்றோம்ல, மழை தண்ணியில எவ்வளவு எஃபெக்ட், எவ்வளவு உரங்கள் அதுல கலந்துருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் உரம் ஒண்ணு உரம், மழை தண்ணி ஊத்துனால எல்லா உரமும் கலந்த விஷயத்த அல்லாஹ் சானகுலத்தால அனுப்புறான். 150 மில்லியன் டன்னுக்கு உண்டான உரம் மழை நீரினால் மட்டும் ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது என்று ஆய்வு சொல்கிறது என்ன பரக்கத்து? குடிச்சா குடிச்சா நோய் போயிடும். அதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு அந்த தண்ணியில, அதனால அதை குடிக்கும் போது நோய் தீருகிற அளவுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்துகிறோம். அதனால பரக்கத் பொருந்திய நீர் அதன் மூலமாக ஜன்னாத்தின் மிகப்பெரிய தோட்டங்களையும் தானியங்களையும் நாம் விளைவிக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்லாலுஹு சொல்றான். மழை பெய்தாலே போதும், மழை தண்ணி பட்டாலே போதும், தானியங்கள் ஆட்டோமேட்டிக்கா அழகா சத்துள்ளதாக மாறி போகும், சத்துள்ளதாக உருவாகும். மழை தண்ணியில மேல பட்டாலே பயப்படுறோம்ல, மழை தண்ணியில போய் நனைஞ்சிட்டா அவ்வளவுதான், ஐயோ மழை தண்ணி நனைஞ்சிட்டோம், வேற நமக்கு என்ன ஆயிடும், கோல்ட் ஆயிடும், கோல்டா ஜுரம் வந்துடும், ஜுரம் வந்தா இது திரும்ப வேற கொரோனா வருதா, கொரோனா வந்துடும், கொரோனா வந்தா மூத்தா போயிடும். ஏங்கப்பா ஒரு மழை தண்ணியில நனையணுங்கிறதுக்கு கொரோனா வரைக்கும் யோசிக்கணும். ஆனா ஒரு காலம் இருந்துச்சு கிராமங்கள்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா,
மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அந்த ஓட்டிலிருந்து விழுகிற தண்ணி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் தண்ணியை விட்டுருவாங்க, ஓடெல்லாம் அசிங்கமா இருக்கும், எல்லாம் அடிச்சுட்டு போகும். அது முடிஞ்ச பிறகு அடுத்து தண்ணி கிடைச்சிருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலயும் எது வச்சிருவாங்க, கோடம் அண்டா எல்லாம் வச்சிருவாங்க. அந்த தண்ணியை மழை தண்ணியை பிடிப்பாங்க, மழை தண்ணியை பிடிச்சி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவு அழுக்கு போவோம் அப்படின்னு. இது ஒரு பக்கம் நடக்குமா ப்ராசஸ், இன்னொரு பக்கம் கொஞ்சம் நல்ல மழை பெய்ஞ்சிட்டா போதும், வீட்டில் உள்ள எல்லாரும் முத்தத்துக்கு வந்துருவாங்க, முத்தத்துல தண்ணி ஊற்றும், எல்லாம் அவ்வளவு ஜாலியா சந்தோஷமா மழை தண்ணியில குளிப்பாங்க. கோல்டும் வரல, கொரோனாவும் வரல, ஒரு மண்ணும் வரல. ஆனா இப்ப நேச மழையில நனைஞ்சாலே அவ்வளவு பயமா இருக்கு, அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடும், அந்த அளவுக்கு வீக், உடம்புல ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் சொன்னா மழை நீர் என்பது பறக்கத் பொருந்திய தண்ணீர், வளர்த்தல் நாம் இந்த சமாஹி மகான் முபாரக்கன், பறக்கத் பொருந்திய நீரை நாம் அனுப்பினோம், அம்பத்து நாபிகி ஜன்னாத்தின், அதை கொண்டு நம்ம எதை உருவாக்கினோம், பலவிதமான தோட்டங்களையும் பலவிதமான உணவு வர்க்கங்களையும் அதன் மூலமாக நான் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுவார். இப்ப எவ்வளவு அழகான அறிவியல் சம்பந்தமாக குர்ஆன் பேசுது, எல்லா விதமா நமக்கு புரிய தெரியல நம்ம சொல்லிடலாமே தவிர, நமக்கு தெரியல நமக்கு புரியல என்னன்னு புரியலன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பேரும் தான் பெஸ்ட். அதனாலதான் நீங்க பாத்தீங்க, இந்த அறிஞர்கள் அறிவியலாளர்கள் சொல்றோம்ல, ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் நல்ல ஆராய்ச்சி பண்றவங்க கடைசி அதை இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, மோஸ்ட்லி அதிகமான பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா வேற எந்த மதத்திலையும் இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை, வேற எந்த மதமும் அறிவியல் ரீதியான வழிகாட்டுதல் செய்யவே இல்லை, எந்த மதமும் இது சம்பந்தமா பேச அது சொல்றதெல்லாம் யோகா வித்தியாசமா இருக்கும், பாயை குஞ்சு உள்ளுக்குள்ள மடிச்சு வச்சுட்டாம்பாங்க, உலகத்தையே அக்கறை வந்து கைக்குள்ளதான் வச்சிருக்கான், ஆத்மா கீழே வந்துடும் அப்படிமாங்க. அறிவுக்கு ஒவ்வாத வார்த்தைகளை மதங்கள் பேசும்போது குர்ஆன் மட்டும் மிக தெளிவாக மிக சரியாக அறிவியல் பற்றி பேசுறதுனால அறிவியலாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதிகமாக இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுறார். 81வது சூராவில் 6வது ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறார், வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல்கள் எரிக்கப்படும் போது, கடல் ஃபுல்லா தண்ணி அது என்ன ஆகும்னா எரியுமா, கடல்கள் எரிக்கப்படும் போது என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றார், அது எப்படி எரியும், நாமளே பொதுவா நெருப்பு எரிஞ்சா என்ன ஊத்துவோம், நெருப்பு அணைக்கிறதுக்கு தான் தண்ணி அள்ளி ஊத்துவோம், தண்ணி அள்ளி ஊத்துனா எரியிற நெருப்பு என்ன செஞ்சிடும், அணைஞ்சிரும். இங்க வித்தியாசமா அல்லாஹ் சொல்றான், அவ்வளோ தண்ணி இருக்கு கடல்ல, ஆனா அந்த கடலு தீப்பற்றி எரியுமா, மறுமை நாள் வரும்போது கடல் எப்படி தீப்பற்றி எரியும், கடல் ஃபுல்லா தண்ணியால இருக்கு, அது எப்படி தீப்பற்றி எரிய முடியும் என்றால், பூமியில உள்ள பூமிக்கு அடியில எவ்வளோ எரிமலைகள் இருக்கு, அதே போல கடலுக்கு அடியிலேயும் எரிமலைகள் உண்டு, கடலுக்கு அடியிலையும் எரிமலைகள் உண்டு. இந்த எரிமலைகள் படிக்கும்போது பசிபிக் கடல்ல மட்டும் 3 பெரிய எரிமலைகளை கண்டுபிடிச்சிருக்கிறார், பசிபிக் கடல்ல மட்டும் 3 பெரிய எரிமலைகளை கண்டுபிடிச்சு இருக்குது என்பதை கண்டுபிடிச்சிருக்கிறார். இது தியாமத்தினுடைய நாளில் இதெல்லாம் வெடித்து செதறும் போது என்ன ஆகும்னா தண்ணீர் பத்தி எரியுமா, நீரோ பத்தி இல்லை, அது எப்படி சரி, அது வருதுன்னு ஒத்துக்கலாம், வந்துச்சுன்னா நீர் அணைக்கதானே செய்யணும், அதுவும் ஏன் சேர்ந்து பத்தி எரியுது, நீர் பத்தி எரியக்கூடாத இருக்கிற அந்த எரிமலைய நீர் அணைச்சிருந்தன, அணைக்காம அது ஏன் சேர்த்து சேர்ந்து பத்தி எரியுது என்றால், தண்ணிக்கு என்ன சொல்றாங்க அறிவியல்ல, H2O, H2O ஹைட்ரஜன் 2 மடங்கு ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 2 மடங்கு ஆக்சிஜன் சேர்ந்தா நீர் உருவாகும் அப்படிங்கிறாங்க. ஆக்சிஜனுடைய பவர் என்ன, எரியும், ஆக்சிஜன் செய்யும், ஆக்சிஜன் செய்யும், எரியும். அப்ப தண்ணில எரியற தன்மை எவ்வளவு இருக்கு, 2 மடங்கு இருக்கு, H2O. ஆக்சிஜன் 2 மடங்கு இருப்பதற்கு பேரு தான் தண்ணி, அதான் ஃபார்முலா. அப்ப 2 மடங்கு இருக்கிற அந்த ஆக்சிஜனுடைய யதார்த்தம் என்ன, எரியக்கூடிய தன்மையுடையது, எனவே தண்ணீர் எரியும். ஒண்ணு, இன்னொன்னு கடல்ல உப்பு இருக்கு, உப்பு இருக்கா, காயில உப்பு உப்பு கிடைக்குது இல்ல, இந்த உப்புக்கு சோடியம் குளோரைடு பேரு, கடல்ல இருக்கிற உப்புக்கு சோடியம் குளோரைடு பேரு, சோடியம் குளோரைடு தண்ணீரை போட்டாலும் எரியும், சோடியம் குளோரைடு என்ன செய்யுமா,
தண்ணில போட்டாலும் சோடியம் குளோரைடு எரியும். அப்ப ஆல்ரெடி உப்பான அந்த தண்ணில என்ன இருக்கு? சோடியம் குளோரைடு இருக்கு. சோடியம் குளோரைடுடைய தன்மை என்ன? தண்ணிலையும் எரிகிற தன்மை உள்ளது. எனவே கொஞ்சம் எரிமலை பத்துனா போதும், கூட சேர்ந்து பத்திக்கு மொத்தமா. அதனால ஒட்டுமொத்த கடலும் எரிவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியா இருந்தா எரிமலைக்கு எரிகிற வாய்ப்பு இருக்கிறது, ஆக்சிஜன் எரிகிற வாய்ப்பு இருக்கிறது, சோடியம் குளோரைட் எரிகிற வாய்ப்பு இருக்கிறது. மூணு சேர்ந்தா பத்திக்கிட்டு எரியும் சொல்லுவோமா இல்லையா? அதத்தான் நல்லா சொல்றான். நாளை மறுமையில பொய்தல் பிகாரு பத்திட்டு எரியும், ஒட்டுமொத்த கடலும் என்ன செய்யும்? பத்திட்டு எரியும் என்று சொல்றான். உடம்பெல்லாம் எரிச்சிடும். அப்போ கரண்ட்ல என்ன இருக்கு? எரிக்கிற தன்மை இருக்குதா? எரிக்கிற தன்மை கரண்ட் இருக்கு. கரண்ட தண்ணி சீதா போகும்போது அதுலாம் நீங்களாம் படுத்துவங்க, நான் கொஞ்சமா படிச்சுவேன், நான் பார்த்து பேசுறேன், நீங்க எல்லாம் அப்படியே அதெல்லாம் லேப்ல பார்த்தவங்க. தண்ணீர் வேகம் எடுக்க வேகம் எடுக்க வேகம் எடுக்க என்ன செய்யுது? அதுல இருந்து கரண்ட் வருது. எவ்வளவு ஸ்பீடா தண்ணி வேகம் எடுக்குமோ அந்த அளவுக்கு கரண்ட் அதிகமா இருக்கு, இதெல்லாம் தெரியும். அப்ப தண்ணி வேகமா சுழலும் போது அதுல இருந்து நெருப்பு வரும். நாளை மறுமையுடைய நாள்ல கடல் பற்றி எரியும். பற்றி எரியும் போது கடல் என்ன செய்யலாம்? சுனாமியை விட அதிகமான வேகத்தில் குதித்து எழும். சுனாமி வரும்போது என்ன ஆகுது? கடலுடைய அலைகளுடைய வேகம் அதிகரிக்குது. வேகம் அதிகரித்த உடனே ஆர்மலா இருக்கிற ஸ்பீடை விட ஹைட்டு கூடி எங்கெல்லாமோ வந்து பெரிய அழிவை ஏற்படுத்துது. மறுமை நாளுடைய சந்தர்ப்பத்துல இதைவிட பன்மடங்காக அலைகள் மாறும். மொத்தமா ஸ்பீடா இருக்கிற கடல் தண்ணி மொத்தமா உராயும் போது என்ன நடக்குமா? மின்சாரம் பத்திட்டு எரியும். எல்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? எல்லாம் பாதுகாக்கணும். அதை பார்க்க கூட கூடாது, அதை பார்க்க கூட கூடாது. அவ்வளவு கொடூரமான நாள் கியாமத்திலேயே. கியாமத்து நாளுங்கிறது மறுமைக்கு போனா மறுமையில வச்சாதா உலகத்துல அந்த நேரத்துல யார் இருக்கிறாங்களோ அல்லாதான் பாதுகாக்கணும். நம்ம சாதாரண சும்மா சொல்லுவோம்ல, இந்த அளவுக்கு தான் சொர்க்கம் தாயா, இந்த பொண்டாட்டிட்ட வாழ்றாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப கஷ்டப்படுறான் அவனுக்கு சொர்க்கம் சொல்லுவோம்ல. அப்படி பார்க்க போனா கியாமத்து நாள் சந்தர்ப்பத்துல வாழ்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் தான் சொல்லணும். அவ்வளவு வேதனைகள் உண்டு கியாமத்துல. ஒரு பக்கம் கிளம்பி வருவாங்க, ஒரு பக்கம் தெச்சால் வந்து அநியாயம் பண்ணுவான், ஒரு பக்கம் கடல் பட்டிட்டு எரியும், ஒரு பக்கம் மேகம் இடிஞ்சு விழும். எல்லா வேதனையும் இறங்கக்கூடிய நாள் அது. அப்ப அந்த நாள்ல கடல் எரிக்கப்படும் என்று அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா சொன்னா அது எப்படி எல்லாம் சாத்தியம் என்பதை என்ன சொல்கிறது? இந்த விஞ்ஞானம் சொல்கிறது. உங்க உள்ளத்தை எல்லாத்தையும் கூட்டி போட்டு கொஞ்சமாவது சிந்திங்க. இந்த ஆயத்து என்ன, இந்த இது என்ன, இந்த சம்பந்தமாக சிந்திங்க. அடைக்கல் கிதாபத்தை சொல்லி செய், இந்த வேதத்தை இந்த குர்ஆனை நாம் எல்லாவற்றுக்கும் தெளிவாக அனுப்பியிருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் உண்டான ஆதாரமாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டு. இது மாதிரியான ஏராளமான வசனங்கள் குர்ஆனுடைய ஆயத்துகள் அறிவியல் ரீதியாகவும் பேசுகிறது, அறிவியலுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் திருமறையினுடைய வசனங்கள் இருக்கிறது. பொதுவா நமக்கு ஆசை ஏற்படுறது உண்டு, நம்முடைய பிள்ளைகளை சரி, இஸ்லாமிய சகோதரர்களையும் சரி, இந்த இது மாதிரியான ஆராய்ச்சிகள்ல ஈடுபடுத்தும். ஏன்னா இன்னும் குர்ஆனுடைய அறிவியல் விஷயங்கள் வெளிப்படுத்தப்படாமல் எவ்வளோ இருக்கு. மாரி குகை என்கிற ஒரு அறிவியலர், ஒரு அறிஞர் சொல்றார், குர்ஆனுடைய அறிவியல் கருத்துக்கள்ல 10% மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இன்னும் 90% கருத்துக்கள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை, அது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. குர்ஆனுடைய ஒரு வசனம் இப்படி வருதா, இது வருது, அறிவியல் இப்படி சொல்லுது, ஏன் சொல்லுது? அப்ப இங்க என்ன பிரச்சனை?
இப்படி ஆய்வு செய்கிற அறிவியலாளர்கள் வளரணும், ஜாஸ்தியாகும். இன்னும் வளர வளர குர்ஆனுடைய ஆயத்துகளில் இன்னும் ஏராளமான அறிவியல் கருத்துக்கள் இருப்பதை உலகம் புரிந்து கொள்ளும். கியாமத் வரைக்கும் என்ன பிரச்சனை என்ன வந்தாலும் சரி, அத்துணைக்கும் தீர்வாக குர்ஆன் விளங்கும் என்பது. இப்ப வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் வரைக்கும் தான் வந்திருக்கோம், அதை தாண்டி போல ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தோம், கூகுள் கூகுள் இல்ல என்ன பண்ணாலும் சரி கூகுள் போய் தேடு கண்டுபிடிச்சிடும், கூகுளுக்கு போ சர்ச் பண்ணா கிடைச்சிரும், அப்படியே தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அதை தாண்டி எங்க போயிருக்கோம், வேற என்னமோ சொல்றாங்க, தெரியுமா உலகம் இதோட நிக்காது, இதுக்கு மேல ஒரு அப்பம் வருவோம், இதோட நிக்குமா, இதுக்கு மேல ஒரு அப்பம் வருவோம், அப்பனுக்கு மேல அப்பம் வருவோம். எவன் வந்தாலும் சரி அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற இடத்தில் குர்ஆன், அதுதான் குர்ஆனுடைய விசேஷமான தன்மை. இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் உலகம் இருந்தாலும் சரி, ஆயிரம் ஆண்டுகள்ல என்னென்ன மாற்றங்கள் வளர்ச்சிகள் வந்தாலும் சரி, அந்த அத்துணை வளர்ச்சிக்கு குர்ஆன் பதில் சொல்லும். எப்படி இது சாத்தியம், எப்படி இது வந்தது நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது, அதுதான் பிரச்சனை. நம்ம கொஞ்சமாவது படிக்கணும்ல, கொஞ்சமாவது நமக்கு இருக்கணும்ல, அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உண்டான அறிவு வேணும்ல. இப்ப நாம எல்லாம் கண்டுபிடிச்சவங்கள்ட்ட இருந்து எடுத்து பேசுறோம், யாரெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சாங்களோ அதை படிச்சு, அதையும் படிக்காதவங்களுக்கு முன்னாடி நம்ம பரவாயில்ல தானே அப்படி நினைச்சுக்கணும், அதை படிச்சு பரவாயில்லையே குர்ஆன்ல இவ்வளவு விஷயங்களா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஆசை என்னன்னா அதை கண்டுபிடிக்கிறவர்களாக நாம் மாறும், அதுக்குண்டான தகுதி உள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். அல்லாஹ்வின் இச்சமூகத்தை குர்ஆனுடைய ஆராய்ச்சி கருத்துக்களை கண்டுபிடிக்கும் சமூகமாக அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا واسرافنا في امرنا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين اللهم تقبل منا صلاتنا وقيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتملك تسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.